என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. வறண்ட நிலமாய் வாழ்ந்து இருந்தேன், பாலைவனமாய் காய்ந்து கிடந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன், கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன். கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன், வேலனை இழந்து வாடியிருந்தேன். வேலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வேலனை இழந்து வாடியிருந்தேன், வேலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து உறவு என்னை வெறுத்திருந்து, தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து உறவு என்னை வெறுத்திருந்து. வேலனை இழந்து வாடியிருந்தேன், வேலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளம் மிக்க நிலமாய் தருவாய். என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நீ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிறதான சகோதரிகளே, சகோதரர்களே, தகப்பன்மார்களே, சிறு பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது வேத புத்தகத்தை திறந்து வைத்து கொண்டு நீங்கள் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் கவனித்தால், அதை படித்தால் உங்களுக்கு நலமாயிருக்கும், அது விளங்கும். இன்றைக்கு பேசப்போகிறது தானியேல் யார், எந்த இனத்தவன், எதற்காக அவன் சிங்க கெபியில் சென்றான், எப்படி நமது அருள் நாதர் இயேசு அவனை விடுவித்தார், அவன் ஜபம் எப்படி கேட்கப்பட்டது, அவனுக்கு விரோதமாக எழுப்பினோடு என்ன ஆனார்கள் என்பதை குறித்து சரித்திர சான்றுகளுடன் உங்களுக்கு சொல்ல ஆயத்தமாகிறேன்.
வேதத்தை வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 1 முதலாம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3 பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சிநேயர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யோயாக்கீம் என்ற ஒரு ராஜா அரசாண்ட 3 பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் யார்? அவன் என்ன செய்தான்? அவன் தன்னுடைய ராஜ்யத்திலே பெருமை கொண்டவனாக நான் கட்டின மா பாபிலோன் என்று சொன்னான். மகா பெரிய பாபிலோன், கட்டிட கலைஞன். அவனுக்கு அறியாத யாருமே இல்லை, எல்லாரும் தெரியும். ஆனால் அவனுக்கு பெருமை வந்தது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நேபுகாத்நேச்சார் பெருமையினாலே தன் ராஜ்ய பாரத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் வந்தது. தேவன் அவனை ஒரு மாட்டை போல் புல்லை மேய வைத்தார். 7 அவன் மேல் கடந்து சென்றது. எந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து தன் பிள்ளைகளோடு மனைவியோடு அவன் தன்னுடைய குடும்பக்காரனை பகிர்ந்து கொண்டானோ அந்த வீட்டுக்கு முன்னாக ஒரு மாட்டை போல் புல்லை மேய்ந்து கொண்டு சுய நினைவு இழந்தவனாக 7 பனி, மழை, வெயில், நிழல், குளிர் எல்லாவற்றிலும் அவன் அதிலே உழண்டு கொண்டு வந்தான். ஆனால் அவனுக்கு சுய நினைவு இல்லாமல் போய்விட்டது. 7 கழிந்து அவனுக்கு சுய நினைவு வர ஆரம்பித்தது. மீண்டுமாக கடவுள் அவனை மாற்றினார் என்று பார்க்கிறோம். பாபிலோனிய பேரரசு என்று வேதம் சொல்லுகிறது. இதில் நாம் பார்க்கும் பொழுது தானியேல் புத்தகம் 2:4 முதல் 7:28 வரை அராமிய மொழியில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது. இந்த காலத்தில் பாபிலோனியர் அராமிய மொழியை பயன்படுத்தினார்கள். பிறகு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின மொழி அராமிய மொழி. சில சொல்வார்கள் யூத மொழி பேசினார் என்று, இல்லவே இல்லை. அவர் எபிரேய மொழி பேசினார்கள், இல்லவே இல்லை. முதல்ல அவர் பேசின அராமிய மொழி தான், அதன் பின்பு தான் மற்ற மொழிகள். பாபிலோனிய பேரரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புன் தலை மற்றும் என்று சொல்லப்படுது. புன் தலை சிங்கமாக கூறப்படுகிறது. இதன் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 605-539. தானியேல் 2:32-38. தானியேல் 7:14-17. மேதிய பெர்சிய பேரரசு வெள்ளியும் மார்பும் புயமும் மற்றும் கரடியாக கூறப்படுகிறது. இதன் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 539-331 ஆகும். தானியேல் 2:32-39 தானியேல் 7:5-17 கூறப்பட்டுள்ளது. 3, கிரேக்க பேரரசு வெண்கல வயிறும் தொடையும் மற்றும் சிறுத்தையாக கூறப்படுகிறது. இதன் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 331-146. தானியேல் 2:32-39. தானியேல் 7:6-17. ரோம பேரரசு இரும்பு கால்கள். இன்றைக்கு இந்த உலகம் இரும்பு கரம் கொண்டு அடக்கிற காலமாக இருக்கின்றது. பழைய மக்கள் வாழ்க்கையிலே தன்னை எதையும் செய்ய முடியாதபடி ஒரு கட்டுக்கோப்புக்குள் வந்திருக்கிறார்கள். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ரோம பேரரசு என்பது இரும்பு கால்கள். அந்த கண்ட சிலையிலே அவன் கண்ட தரிசன அந்த சிலையின் கால்கள் இரும்பு கால்கள், ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான இருக்கிறது. இரும்பும் களிமண்ணும் கொண்ட பாதங்கள். ஏன்னா எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு பாதங்கள் மெதுவாக தான் இருக்கும்.
சாஃப்டாக இருக்கும். ஆகவே இரும்பும் களிமண்ணும் கலந்து கொண்ட பாதங்கள் மற்றும் பயங்கர விலங்காக கூறப்படுகிறது. இதன் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 146, கிறிஸ்துவுக்கு பின் 476 மற்றும் வருங்காலம் தானியேல் 2:33. 41-43 வரை. 5வது 1000 ஆண்டு அரசு. கையால் பெருக்கக்கூடாத கல் மற்றும் மனுஷகுமாரனுடைய ஆட்சியை இது கூறப்படுகிறது. இதன் காலம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு உபத்திர காலம் முடிந்து பின்வரும் 1000 ஆண்டுகள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1 தெசலோனிக்கேயர் 4:16 தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது சபைகளிலே தேவனுடைய சமூகம் இல்லை. சபைகளிலே களியாட்டுகள் இருக்கிறது. சபைகளிலே கூத்தாடுறாங்க, கும்மாளம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா சபை ஆதி சபை இப்படி இல்லை. அவங்க ஜெபிக்கிற சபையாக இருந்தது. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் தேவன் அபிஷேகம் பெற்றவா இருந்தார்கள். இங்கே பார்க்கிறது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. 7 ஆண்டு காலம் இது உலகம் அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு உபத்திர காலம் என்று சொல்வார்கள். அவர் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கிருபையின் காலம். கிருபையின் காலம் வெகு சீக்கிரம் முடிய போகுது. இன்னும் அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாமல் தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ என் அருமை சகோதரனே, சகோதரியே, கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னதாக உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக உன்னை ஒப்புக் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பு உபத்திர காலம் முடிந்த பின்பு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளப் போகிறார். இந்த உலக ஆட்சிகள்லாம் 5 ஆண்டு 10 ஆண்டு தான். ஆனால் இனி வாழப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 1000 வருஷ அரசாட்சியில் காணப்படுவதற்கு 1000 ஆண்டுகள் அரசாளப் போகிறார்கள். அன்றைக்கு புலியும் சிங்கம் ஒன்றாய் படுத்துக்கொள்ளும். ஒரு சிறு பையன் தன் கையை பாம்பின் வலையில் விடுவான், அது கடிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பாவம் இல்லை, தீங்கு செய்வார் பூமியில் ஒருவருமே இல்லை. சாத்தானை ஆண்டவர் கட்டி விடுகிறார். 1000 வருஷம் கட்டிட்டு இந்த ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். முந்தி பலவானை கட்டினால் வழி அவன் வீட்டுக்குள் சென்று உடைமைகளை கொள்ளடிக்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். 8:11 மேதிய பெர்சிய கிரேக்க உயிர்மீழ்ச்சி அடையப் போகும் ரோம பேரரசுகளை பற்றி பல குறிப்புகள் உள்ளடங்கி உள்ளன. மேதிய பெர்சிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, 1000 ஆண்டு கால ஆட்சி, இவைகளை தானியேல் புத்தகத்திலே சொல்லப்பட்டுகிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர் குறிப்பும் காலமும் நேபுகாத்நேச்சாரின் ஆட்சியில் தானியேல் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் நண்பர்கள் தானியேலுக்கு. பாபிலோன் வீழ்ச்சியின் தொடர்பிலான நிகழ்வு தானியேல் 5:1-30 சொல்லுகிறது. தானியேலுக்கும் சிங்ககபி நிகழ்ச்சிக்கும் தானியேல் 6:1-28 சொல்கிறது. பெல்ஷாஷாரின் காலத்தில் தானியேல் கண்டிருந்த கனவு பற்றி தானியேல் 7:1 சொல்கிறது. தானியேல் ஜபமும் 70 வாரங்களும் தானியேல் 9:1-27 கூறப்படுகிறது. தானியேல் பெற்ற இறுதி தரிசனங்களை குறித்து தானியேல் 10:1-12:13 வரை கூறுகிறது. தானியேல் கூறும் 70 வாரங்கள் என்ன என்பதை ரொம்ப பேருக்கு வழங்காது. அது சொன்னாலும் தெரியாது. அதெல்லாம் நமக்கு வேணாம் பிரதர், சும்மா சிம்பிளாக சொல்லுங்கள் பிரதர். சிம்பிளாக சொல்கிறது ஒரு கதை அல்ல, இது வந்து தேவனுடைய பார்வையில் நிகழ்ந்த நடந்த சம்பவம். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, சுருக்கமாக சொல்வதற்கு கதை சொல்வதற்கு அல்ல. தானியேல் கூறும் 70 வாரங்கள் இதில் வரும் அனைத்தும் காரியங்களும் தானியேல் மீதும் அவரது ஜனங்கள் மீதும் வருகிறதான தானியேல் 9:24. எனவே திருச்சபை பற்றிய செய்திகள் இதில் விடப்பட்டிருக்கின்றன. 2 தானியேல் 9:25-27 ரெண்டு பிரபுக்கள் பற்றி குறிப்பிடுவதை வாசிக்கலாம். ஒருவர் சங்கரிக்கப்படும் மேசையா, இன்னொருவன் பலியும் க
காணிக்கையும் ஒழியப்படும் வரப்போகும் அந்தி கிறிஸ்து என்னும் பிரபு. 70 வாரங்கள் என்பது இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது 499 ஆண்டுகளாகும். 70 வாரங்கள் 499 ஆண்டுகளாகும், 90 ஆண்டுகள். 70 வாரங்கள், 7 வாரம் ப்ளஸ் 62 வாரம் ப்ளஸ் 1 விளக்குவதை நாம் கவனிக்க வேண்டும். 7 வாரம், 70 வாரத்தின் தொடக்கமும் எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான அர்த்தசாஸ்திராவின் கட்டளையாகும். நெகேமியா 2:1-8 வசனங்கள் சுமார் கிமு 44 இது ஆரம்பிக்கப்பட்டது. முதல் 7 வாரத்தின் முடிவில் அலங்கம் கட்டி முடிந்தது. மல்கியாவின் தீர்க்கசமும் முடிவருகிறது என்று நாம் பார்க்கிறோம். சுமார் கிறிஸ்துக்கு முன் 396. திரும்பவும் சொல்கிறேன், 70 வாரங்கள் என்பது 770, அதாவது 490 ஆண்டுகளாகும். 70 வாரங்கள், 7 வாரம் ப்ளஸ் 62 வாரம் ப்ளஸ் 1 என பகுத்து விளக்குவதை கவனிக்க வேண்டும். நெக்ஸ்ட், அடுத்தபடியாக 2வது 62வது வார முடிவில் மேசையா பிரபுவாக வந்து சங்கரிக்கப்படுவார். இது சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 30-32 நிறைவேறப் போகிறது. மேசையா சங்கரிக்கப்படுவதற்கு முன்பு 62 வாரங்கள் முடிந்திருக்க வேண்டும் என்று தானியேல் 9:26 கூறுகிறது. அதன் பின்பு எருசலேம் நகரமும் தேவாலயமும் வரப்போகும் பிரபுவின் ஜனங்களால் அழிக்கப்படும். இந்த அழிவு கிறிஸ்துவுக்கு முன் 70 என்று சொல்லப்பட்டது. ரோமரால் இது நிகழ்ந்தது. மேசையா சங்கரிக்கப்பட்டு பரிசுத்தலம் அழிக்கப்படும் காலம் 69வது வாரத்துக்கு பின்பும் 70வது வாரத்துக்கு முன்பும். எனவே இடையே ஒரு கால இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளி கிருபையின் காலமாகிய யுகம், திருச்சபையின் காலமாகும் என்று சொல்லப்பட்டுகிறது. 70 வாரம், அதாவது இறுதி உபத்திரவ காலமான 7 ஆண்டுகள் தொடங்கும் பொழுது வரப்போகிற பிரபு வருவார். அதாவது உயிர் மீட்சியும் ரோமின் தலைவனாக வந்து இஸ்ரவேலுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி பாதியில் 3.5 வருஷம் அவன் ஆண்டில் அதை முறித்து போடுவான். தானியேல் 9:26, அதாவது கைவிடப்பட்டவர்கள் 7 ஆண்டு காலம் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவினால் அவர்கள் உபத்திரப்பட வேண்டும். இந்த அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை செய்கிறான் இஸ்ரவேலுடன், அது பாதியிலே அவன் கட் பண்ணுறான் 3 வருஷத்தில். இந்த 70 வார கால நிகழ்வுகள் நிறைவேறி முடிந்த பின்பு தானியேலின் ஜனத்திற்கு 6 வகை ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது. அதாவது 1வது அதிகாரத்தில் யூத ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக பிரவேசிப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு கத்திர பிள்ளைகளில் 2வது அதிகாரத்திலே பாபிலோன் முதல் அடிமைகளாக பிரவேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்தில் தூரா சமவெளியில் நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு உருவாக்கின பொற்சிலையை எல்லாரும் வணங்கும்படி நிபந்தனை நாம் காண முடியும். எல்லாம் வணங்கணும், இல்லைன்னா அவங்கள என்ன பண்ணுவான், கொலை செய்வான், அக்னியில் போடுவான். இப்பொழுது இது நடைபெற போகிறது. இப்பொழுது தூரா சம பூமி போல உலகத்திலே ஒரு சமபூமி இருக்குது. அங்கே தான் ஒரு பெரிய பொற்சிலை வைக்கப்பட போகிறது. அதன் பின்பு அதை வணங்க சொல்லுவான். அதை யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களெல்லாம் சங்கரித்து விடுவார்கள். அதுக்கு முன்னதாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரப்புற நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கொள்ளாடிச்சுங்கிறீங்க, ஊழியக்காரர்களுக்கு தசமாக கொடுக்காம ஏமாத்துறீங்க, காணிக்க டப்பு டுக்குன்னு போடுறீங்க, ஆளுக்கு சரியாக வர்றதில்லை, ஜபம் பண்ணுறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜாலியாக வாழ்ந்து கொண்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு ஜாலி, எல்லாம் காலி ஆக போகுது. ஆகவே ஜாலியாக ஒரு நாள் காலி. ஆள் வரப்போகிறார், அந்தி கிறிஸ்து வரப்போகிறார். நீங்கள் யார்கிட்ட போக போகிறீங்கன்னு தெரியாது. அந்தி கிறிஸ்துக்கிட்ட போக அடிமையில் ஆகிறீங்களா, அல்லது இயேசு கிறிஸ்து சொந்தமாக ஆகிறீங்களா? இயேசு தம்முடைய அக்காலத்தை ஊதும் பொழுது மறித்தவள் உயிரோடு இருந்திருப்பார்கள். அன்பான கத்திரப்பிள்ளையிலே 4வது அதிகாரத்தில் தானியேல் நேபுகாத்நேச்சார் ராஜாவின் மேல் வரப்போகிறதான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது அதிகாரத்திலே தானியேல் புத்தகம் 5வது அதிகாரத்திலே பாபிலோன் தேசத்திலே கடைசி ராஜாவாகிய பெல்ஷாஸ்தார் மேல் இருந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்திலே
தானியல் புத்தகத்தில் தானியல் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினபடியால் சிங்கங்கள் கபியில் போடப்பட்ட தானியல் காப்பாற்றப்பட்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். 7 அதிகாரத்தில் தானியல் புஸ்தகம் தீர்க்கதரிசியாகி தானியல் உலக ராஜ்யங்களை குறித்ததான தரிசனங்களை காண்பிப்பதற்காக வாசிக்கிறோம். 8 அதிகாரம் தானியல் புஸ்தகம் மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறித்து, கிரேக்க ராஜ்யத்தை குறித்து, ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா ஆகிய 2 மிருகங்களோடு ஒப்பிடப்படுவதை நாம் காணலாம். 9 அதிகாரம் தானியல் அத்தியாயத்தில் முன்னோர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு காலகட்டமாகிய 70 வாரங்களை குறித்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் அந்த மகிமை நிறைந்துள்ள கிறிஸ்துவை தரிசனமாக ஆவியோடு கூடிய தானியல் காண்கிறார். 11 அதிகாரத்தில் தெற்கு தேசத்து அதிபதி என்று, வடக்கு தேசத்து அதிபதி என்றும் 2 ராஜாக்களை குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. எகிப்து சீரியா என்கிற ராஜ்யங்களை குறித்து, அந்தி கிறிஸ்துவை குறித்தும் தீர்க்க தரிசனங்கள் குறித்தும் கூறப்பட்டிருக்கிறது. 12 அதிகாரத்தில் தானியல் புஸ்தகம் வேத புஸ்தகத்தை தேவனுடைய வார்த்தை முத்திரையிடப்பட்ட புத்தகமாகவும், கடைசி நாளிலே சம்பவிக்கப் போகிற காரியங்களை நாம் காணலாம். இவைகளைத்தான் தானியல் தீர்க்கதரிசன புத்தகமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனிய அரண்மனையில் தானியல் 1 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறதை காண்கிறோம். அன்பான கத்தடிப்பிலே வேத புஸ்தகத்தில் மிகவும் தெளிவாகவும் விசேஷித்த விதமாகவும் சொல்லப்பட்டுகிறது. ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த யூதர்கள் தான். ஏறக்குறைய 4500 வருஷங்களாக தேவன் ஒரு பிரத்யேகமான ஜனக்கூட்டத்தோடு இடைபடுகிற காரியத்தை நாம் காண்கிறோம். யூதருடைய சரித்திரத்தை படிப்போமானால் அது மிக நீண்ட சரித்திரமாக இருக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 3 புருஷர்கள் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்தாதபடி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ராஜாவின் போஜனம் என்னவா இருக்குன்னு சொன்னால், நல்ல குடியும் போதையும் நல்ல மனதுக்கு வேண்டிய நன்மையை அடையக்கூடிய வஸ்துக்களும் எல்லா விதமான உணவுகளும் அங்கே இருக்கும். அதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பருப்பு கீரை ஆகியவற்றை கொடுத்தா மட்டும் போதும். ஆகவே ராஜா டெஸ்ட் பண்ணான், நல்லா சாப்பிட்ற ராஜாவினுடைய உணவை சாப்பிட்றவங்களுக்கும், ஆனால் ராஜாவின் உணவை சாப்பிடாதபடி நான் வெஜிடேரியன் அல்லது வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் காணப்பட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முகம் நல்ல செழிப்பாக காணப்படுது. இன்றைக்கு நம்மளுடைய ஊழியத்தில் ஊழியக்காரர்களை பார்த்தா வயிறை பார்த்தா பெருசாக இருக்குது, உடம்பை பார்த்தா நல்லா தடியாக இருக்குது, கொழுத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? என் நாமத்துக்கு பயந்த ஜனங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அவர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அதான் ஊழியக்காரர்கள், கொழுத்த கன்றுகளைப் போல். சில ஊழியக்காரர்கள் பார்வன் கண்ட சொப்பனத்தில் அங்கே சமுத்திரத்துலேருந்து எழும்பி வருகிறதான ஒரு அவலட்சணமான அல்லது ஒல்லியான சரீரமுள்ள ஒரு மிருகத்தை பார்க்கிறார். அதுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அன்பு கத்திரை பிள்ளைகள், ராஜாவின் போஜனத்தால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி ஒரு பிரதர்சனம் செய்து கொண்டார்கள். அது உலகத்தினுடைய அசுத்தங்களை குறிக்கிறது, உலகத்தினுடைய கரைதீரிகளை குறிக்கிறது. இன்றைக்கு நாமங்களும் ஒரு பிரதர்சன வாழ்க்கை செய்யணும். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ராஜாவின் உணவை நாங்கள் உண்ண மாட்டோம். உலக பிரகாரமான அசுத்தமான காரியங்களிலே நாங்கள் பங்கு பெற மாட்டோம். நாங்கள் கர்த்தரோடு இருப்போம்னு சொல்லி ஒரு பிரதர்சனம் பண்ணார்கள். ஆம், அவர்களை கொண்டு போய் அக்னி சூழலை போடுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சிலை வணங்கவில்லை. சிலை என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. வரப்போகிற காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது நம்ம பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து பொய் பேசாமல், ஏமாற்றாமல், திருடாமல், கொள்ளடிக்காமல், விபச்சாரம் செய்யாமல், வேசுதனம் செய்யாமல், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். தானியலை போல நீங்கள் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். தானியல் ஜெபித்ததினால்தான் அவனை கர்த்தர் சிங்கன் கபில அவன் ராஜா போட்ட பொழுது கர்த்தர் அங்கே போனார். காரணம், அவன் ஜெபிக்கிற மேன் ஆஃப் ப்ரேயர், அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கு நீங்கள் அப்படி ஒரு பெயர் பெற முடியுமா? ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் எதையும் ஜெயிக்க முடியும், எதையும் செய்ய முடியும், எதையும் கர்த்தருக்காக சீர்திருத்தி நிலைநிறுத்த முடியும். ஆகவே தானியலை போல என் ஜெபிக்களாக மாறும்படியாக உன் அன்போடு கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். அப்படி மத்தியில் வந்திருக்கேன்னு என்னுடைய உடன் ஊழியர் எஸ்ரா ராஜேஷ்குமார்
இந்த செய்தி கேட்டவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறார்கள். கண்களை மூடுவோம். இப்பொழுது அவர்கள் நம்முடைய சுருக்கமாக ஜெபிப்பார்கள். நான் இப்போ எஸ்ரா ராஜேஷ்குமார் ஆகிய என்னுடைய உடனுடைய பாஸ்டரை அழைக்கிறேன். அவர் இப்பொழுது ஜெபிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய வார்த்தையை பிரியமானவர்களே, நாம் கேட்டிருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அல்ல, இது நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியதான நல்ல ஒரு டீச்சிங். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் மகிமையான ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான ஆண்டவரே, நேரத்தில் அருமையான பிசப்பையா நிமித்த நீர் பேசினதான இந்த வார்த்தை ஆண்டவரே, மெய்யாகவே ஆண்டவரை கேட்கிறதான யாவருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையினாலே யாரெல்லாம் தொடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அருமையான தேவதாசன் நிமித்தம் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை சொல்லி ஆண்டவரே, நல்ல தரிசனங்களை சொல்லி, தானியலை குறித்து நல்ல வெளிப்பாடுகளை சொல்லி எங்கள் மத்தியிலே பேசினதை நாங்கள் அறிவோம். இந்த வார்த்தை மெய்யாகவே யாவருக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தையாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே எடுத்து அநேக இடங்களுக்கு அருமையான தேவதாசனை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை மாற்றும்படியாய் கூட நேரத்தில் உடன் ஊழியக்காரனாக இருந்து அருமையான ஆண்டவரே தேவதாசனுடைய ஊழியங்களையும் கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகும் நேரத்தில் ஜெபித்து ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே.